பிரைஸ் த லார்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர் எவ்ரி ஒன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆதி ஆகமும் 4:1-2 பார்ப்போம். பொண்ணு ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 2 பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தரே அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவங்களும் கர்த்தருடைய கிருபைகளும் அவருடைய நன்மைகளும் நினைவு கூற வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளை பெற்றாலும் அந்த பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோர் இந்த சத்தியத்தை தியானிக்கும்போது அவர்களுடைய சந்தோஷமும் இரட்டிப்பாகும். அவர்களுடைய மனத்தில் மிகுந்த ஆறுதல் உண்டாகும். கர்த்தருடைய கையில் கிரியைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். நம் எல்லோருமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தொழில்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். காட் பிளெஸ் யூ.